ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒயிட் பேப்பர் வச்சு தான் ஒரு க்ரீட்டிங் கார்டு இல்லை க்ரீட்டிங் புக் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு லென்த் 24 சென்டிமீட்டர், வித் வந்து 12 சென்டிமீட்டர், அந்த அளவுக்கு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பேஜஸ் தேவைப்படுதோ, 5, 6, 7 எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 6 பேஜஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வித் 2 சென்டிமீட்டர், லென்த் வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் ஒன்று எடுத்துகிட்டு இதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதையும் திரும்ப நம்ம இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதில் இதையும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது திரும்பி இருக்கு இல்லையா? ஸோ இதையும் இந்த மாதிரி இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 6 பேஜஸ்னால் அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 6 நம்பர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதில் இதை வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி அதே இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு இப்படி வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு இதோடைய இந்த ரெண்டு எண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம், இதுலேயும் அதுக்கப்புறம் இந்த பார்ட்லேயும். இதை இப்போது அப்படியே இதோடைய சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து இதில் ஒட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு எண்டு வந்து இந்த பேஜில் ஒட்டியிருக்கணும். ஸோ கரெக்டாக அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபார்மில் இப்படி நம்மளுக்கு இருக்கணும் ஒட்டும்போது, இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதே ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு ஒரு பேஜ்லேயும் ஒன்று ஒன்றையும் இதே மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஸோ இன்னொன்று ஒட்டி காமிக்கிறேன். இதில் வந்து இதை எடுத்துகிட்டு இந்த பார்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக இதோடைய சென்டரில் இந்த மாதிரி ஒட்டிடணும். இதே மாதிரி ஒரு க்ரீட்டிங் கார்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை விடாது, இந்த கட் பண்ணுற பார்ட் தான். மற்றபடி கொஞ்சம் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா பேஜ்லேயும் நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த பேஜை வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு ஒரு பேஜாக எடுத்துகிட்டு இப்போது இதில் ஒரு சைட் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பேஜ் எடுத்து இப்படி ஒட்ட போகிறோம். இப்போ இதே மாதிரி அடுத்த பேஜ் திரும்ப இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேஜும் இதே மாதிரி ஒட்டியிருந்தோம். ஸோ இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க 6 பேஜஸும் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு புக் மாதிரி இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இதுக்கு கவர் பேஜ் மாதிரி அதுக்கு வந்து இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதை விட இது வந்து 1 சென்டிமீட்டர் போத் லென்த் அண்ட் வித் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். இப்போ இதை இதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த புக்கோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைட்லையுமே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த பேப்பரில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதோடைய ஃப்ரண்ட் சைடு இந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்போ அப்படியே மடித்து இது கூட சேர்த்து ஒட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திரும்ப வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு இதில் நம்மளுக்கு ஏதாவது நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ என்ன வேணால் ட்ரா பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி கேக், கிஃப்ட், பலூன்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்கெச்சஸ் இல்லை கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ வெறும் பிளாக் ஸ்கெட்சில் மட்டும் கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் தனித்தனியாக. ரொம்ப கிட்ட கட் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 6 பேஜஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 6 டிராயிங்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் டெடி பேர், இந்த மாதிரி பலூன்ஸ், க்ரௌன்ஸ் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன்.
இப்போது இதை இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இதோடைய இந்த சைடில் ஓகேவா, இந்த இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதை இப்போ அப்படியே இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் இன்னொன்று எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஒட்டியாச்சு. நம்மளோட க்ரீட்டிங் புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மெசேஜஸ் எழுதணுமோ, என்ன விஷஸ் எழுதணுமோ, ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எந்த அக்கேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ராயிங்ஸும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்தால் அதை ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம். கலர் பேப்பர்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஏ4 ஷீட் இருந்தால் ஏ4 ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் ஒரு ஒயிட் பேப்பர், நோட் புக் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஒரு பேஜ் மேலே இன்னொரு பேஜ் இப்படி சேர்த்து சேர்த்து ஒட்டுறதால இது நல்லா திக்காகவே இருக்கும். அதுக்கப்புறமா நான் அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அங்கே இந்த மாதிரி ஹார்ட், அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் இல்லை ஃப்ளவர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரேண்டமாக ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சிம்பிளான ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஒன்று ஒன்றா இப்படி பாப்பப் ஆகி வருது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.